ஒரு அரசாங்கம் வேண்டுமென்றே தனது மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றினை நிகழ்த்தினார். இதன்போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. நாட்டு மக்கள் தற்போது பல சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். 19வது திருத்த சட்டத்தை சில திருத்தங்களுடன் மீள அமலாக்குவது தற்போதைய நெருக்கடிக்கு குறுகிய கால தீர்வாக அமையும் என தாம் நம்புவதாக பிரதமர் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். இதேபோல பல சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இன்றைய தினம் அமர்ந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இன்று பல பகுதிகளில் தனியார் பஸ்கள் இயங்கவில்லை என பஸ் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 11ஆம் தேதி லங்கா IOC நிறுவனம் எரிபொருள் விலைகளை அதிகரித்தது. இதேபோல இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை அதிகரித்தது. இந்நிலையில் இன்று காலை முதல் தனியார் பஸ்கள் இயங்காமையினால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனா்.